எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து குர்த்தியில் வந்து நீங்கள் அழகாகவும் அதே நேரத்தில் ஸ்டைலிஷாகவும் தெரியறதுக்கு ஒரு 10 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேர் ஸ்டைலுக்கானது. இப்போ நீங்கள் கேர்ள்ஸ், ஃபெதர் கட், லேயர் கட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹேரை வந்து ஃப்ரீ ஹேரே விடுங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், குர்த்திக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அது இல்லை அப்படின்னா வந்து சென்டரில் ஒரு கேட்ச் மட்டும் போடுவோம்ல, அந்த மாதிரி கேட்ச் போடுங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு உங்களை ரொம்ப நல்லா ஸ்டைலிஷாக காட்டும். ஆனால் வந்து இந்த ஹை போனி டெயில் போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது அந்தளவுக்கு சூட் ஆகாது. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து தலையை வந்து பின்னி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தலையை பின்ன தான் போகிறீங்க அப்படின்னா வந்து சென்டரில் பின்னி போடாதீங்க, அந்த சென்டர் பிளாட் வந்து வேண்டாம், சைடு பிளாட் இருக்குல்ல அந்த மாதிரி சைட் பிளாட் வந்து பின்னி போட்டுக்கோங்க. இதில் உங்கள் ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பஃப் வைக்கிறது, ஃப்ரண்ட்டில் ஹேர் வர்றது, இது எல்லாமே ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்து அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2, நீங்கள் எந்த மாதிரி அக்சரிஸ் வந்து வியர் பண்ண போகிறீங்க, ஜுவல்லரிஸ் எது அப்படின்றது. இப்போ வந்து உங்கள் ட்ரெஸ் வந்து நல்லா கிராண்டாக இருக்குது, இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் ஓரியன்டட் மாதிரி குர்த்தி வந்து நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நல்லா கிராண்டாக இருக்க பெரிய சைஸ் இயரிங்ஸு, இல்லைன்னா ஜிமிக்கிலேயே பெரிய கிராண்டாக இருக்கணும் ஸ்டோன்லாம் வச்ச மாதிரி அந்த மாதிரி இயரிங்ஸ் தான் வியர் பண்ணுங்கள், அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை உங்கள் ட்ரெஸ் வந்து லாங் டாப் போட்டிருக்கீங்க ஆனால் ட்ரெஸ் வந்து கிராண்டாக இல்லை, சிம்பிளான ஃபினிஷ் தான் இருக்கும் அப்படின்னா வந்து ஆர்த்தடாக்ஸ் இயரிங்ஸ்லேயே பெரிய ஜிமிக்கு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதுவுமே வியர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இந்த பெரிய சைஸ் இயரிங் போடல எல்லா டைமுமே, நெக்கில் வந்து எதுவுமே போடாதீங்க, நெக் வந்து எம்டியாக விட்டுருங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து பட்டியாலா ஃபேண்ட் இந்த மாதிரி போடுறீங்க, ஷார்ட் டாப் போடுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் இயரிங் சைஸை வந்து சிறுசாக்கிருக்குங்க. இயரிங் காதை ஒட்டின வர மாதிரி இல்லை மீடியம் சைஸ் இயரிங் போடுங்க. நெக்கில் வந்து மெல்லிஸாக ஒரு செயின் மாதிரி வரும்ல, அந்த மெல்லிஸ் செயினை வந்து யூஸ் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து கிராண்டாக இருக்கையில் பெரிய சைஸ் இயரிங் கூட போட சொன்னேன்ல, அந்த டைத்தில் வந்து இந்த செட் பேங்கிள்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் போடுங்க, நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸு வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னா வந்து செட் பேங்கிள்ஸ் போடாதீங்க, ஒரு சின்ன ஒரு ஒன் பேங்கிள் மட்டும் போடுங்க, அப்படி இல்லைனா கை செயினை, இல்லை அப்படின்னா வாட்ச் வியர் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 3, நீங்கள் எந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்லிம் பேக் இருக்குல்ல செயின் செயினாக வந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்லிம் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே வார் வச்சும் ஸ்லிம் பேக் லாங்காக வந்து கீழே இருக்கும்ல பேக், அந்த பேக் அதை யூஸ் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்டைலிஷாக இருப்பீங்க. டிப் நம்பர் 4 வந்து ஷார்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வியர் பண்ணுற குர்த்திலேயே உங்களை வந்து கொஞ்சம் டாலாக காட்ட முடியும். இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற குர்த்திக்கு வந்து கலர் சிங்கிள் கலராக பாருங்கள், சிங்கிள் கலர்னால் உங்கள் துப்பட்டா, டாப்பு, பாட்டம் எல்லாமே வந்து ப்ளூனா ப்ளூவாகவே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் பார்க்க வந்து ஒரு சிங்கிள் லைன் மாதிரி தெரிவிங்க, ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் டாலாக தெரிவிங்க. அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணிக்க டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் பாருங்கள், பேட்டர்ன்ஸ் எல்லாமே குட்டியாக ஒரே லைனில் வெர்டிகுலராக வந்திருக்குள்ள அந்த மாதிரி, இல்லை ஒரு லைன் போட்டு டிசைன் இருக்க ட்ரெஸ்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்திருக்குள்ள லைன் லைனாக போட்டிருக்கலாம் வெர்டிக்கல் லைனு, அந்த மாதிரி குர்த்தி வந்து செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக ஆப்டாக இருக்கும். டிப் நம்பர் 5, ஹைட்டாக இருக்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஹைட்டாக இருக்கீங்க, உங்கள் உயரத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிப்புள் கலர்ஸ் இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள், பேட்டர்ன்ஸ் எல்லாமே பெருசு பெருசாக போட்டிருக்க மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரெஸ்ஸில் லைன்ஸ்லாம் இருக்குன்னா அது வெர்டிகுலராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஹைட்டை வந்து அது குறைச்சி மீடியம் கை ஹைட்டில் வந்து காட்டும், அப்போ வந்து உங்கள் குர்த்தியில் நீங்கள் பார்க்க அழகாக இருப்பீங்க. இந்த ஃபேட்டாக இருக்கவங்க வந்து பட்டியாலா பேண்ட்டு, ஷார்ட் டாப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க, லாங் டாப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சிங்கிள் கலர் இருக்க மாதிரி துப்பட்டா, அப்புறம் டாப்பு, பாட்டம் எல்லாமே சிங்கிள் கலரில் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இதை மாதிரிலாம் நீங்கள் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை அது கொஞ்சம் லீனாக காட்டும், உங்களுக்கு சுடிதாரும் நல்லா ஆப்டாக பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் லீனாக இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட்டாக தெரியணும் அப்படின்னா வந்து ஹரிசாண்டலில் வர ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சிங்கிள் கலர் ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மல்டிபிள் கலர் ட்ரெஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ட்ரெஸ்ஸில் வர பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பெருசு பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக தெரிவிங்க. ஓகே, நான் சொன்ன இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் ட்ரெஸ்ஸை அப்புறம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட கலர் உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் வியர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்கின் டோன் வந்து இப்போ ஒரு டார்க் இல்லைனா டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கலர் வந்து ஐவரி, பிளாக், மஸ்டர்ட் எல்லோ, ப்ளூ, லாவெண்டர், ஒயிட், கிரே, மெரூன் இந்த மாதிரி கலர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா அந்த கலர் வந்து சூட் ஆகும் உங்கள் ஸ்கின் டோனுக்கு. டிப் நம்பர் 9 வந்து ஒயிட் ஸ்கின் டோன் இல்லாட்டா நியரஸ்ட்டு ஒயிட் வரைக்கும் இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கவங்க வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பிரைட் கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், பிளாக்கு, ஒயிட்டு, அதுலேயே மற்ற எல்லா ரெட், ப்ளூ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரைட் கலர்ஸாக இருக்கும்ல அந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 10, இது வந்து உங்கள் துப்பட்டாக்கான ஒரு
டிப்ஸ். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் குர்த்தி வியர் பண்ணையில் எப்பயுமே துப்பட்டா வந்து ஃபோல்ட் பண்ணாதீங்க. ஃபோல்ட் பண்ணாமல் மெஸ்ஸியாக இருக்கும்ல, அது மாதிரி மெஸ்ஸியாக ஆக்கியே நீங்கள் வந்து துப்பட்டா எப்பயுமே வியர் பண்ணுங்கள். அதுதான் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பழசாக பேண்ட் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா துப்பட்டாவை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன இந்த 10 டிப்ஸுமே வந்து குர்த்தியில் நீங்கள் அழகாகவும் ஸ்டைலிஷாகவும் தெரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.